தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரைஸ். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கத்திரிக்காய் ஃப்ரிங்கர் செய்கிறதுக்கு வந்து நான் சோள மாவை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு முட்டையை மிளகுத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸ், ஒரு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவை நம்ம தோல் சீவிட்டு வெட்டிக்க போகிறோம். செய்யும்போது வெட்டுங்க, இல்லைனாக்கா கத்திரிக்காய் கருத்து போயிடும். அதனால் நான் வந்து இப்போ தான் வெட்ட போகிறேன். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கத்திரிக்காயெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். வெட்டினதுக்கப்புறம் கத்திரிக்காவை எடுத்து சோள மாவில் டிப் பண்ணி வைக்கங்க. சோள மாவில் டிப் பண்ணோன்னே முட்டையில் டிப் பண்ணிக்கங்க. முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை சோள மாவில் டிப் பண்ணிவிட்டு மறுதடையும் ஒரு தடவை முட்டையில் டிப் பண்ணிடுங்க. இது பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சுட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் நச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கஞ்சி போயிடும். கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டீ டயத்தில் டெய்லி பச்சி போண்டான்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாவில் வேணும்னாக்கா நீங்கள் காரம் கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மிளகாத்தூள் வேறு இது மாதிரி காரத்துக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரெஞ்ச் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுன்னு பாருங்கள். சீக்கிரத்தில் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரைஸ் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.